ஆயிரம் தமிழ் நிலையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம தர்பார் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஏஆர் முருதாஸ் அவரோட டைரக்ஷனில் நம்ம தலைவர் அவர்கள் நடித்த படம் தான் தர்பார். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இல்லை எல்லாமே நம்ம தலைவரை பற்றி தாங்க சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பார் ஐ எம் ஏ பேட் காப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து ரியலாக பூர்த்தி பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் அவர்கள். ஏன்னா 100க்கு 200% உழைச்சிருக்காங்க. அவருக்குள்ளே இருக்க அந்த வில்லத்தனமான கேரக்டரை தட்டி எழுப்பியிருக்கார் ஏஆர் முருகதாஸ் அப்படின்றப்போ அங்கேயே வின் பண்ணிட்டாங்க இந்த டீம். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் எல்லாருமே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படின்றதே வந்து சொல்கிறதுல அருமையாக ஒரு பெருமை கொள்கிறது நம்ம ஆதன் தமிழ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு நாட் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போதா, இதுக்கு மேலே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் மட்டும்தான் அங்கே இங்கே எங்கேயும் எல்லா இடத்துலையும் பூந்து விளையாடுறாரு. ஸோ அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதான் மேட்டர். இதை வந்து தான் ஆன்லைன், இதை வந்து நீங்கள் ஸ்டோரி படம் பார்த்தா மட்டுமே புரியும். ஏன்னா நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அதில் இருக்க சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ இதை தவிர எல்லாருமே எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலுங்க. இந்த அப்பா பொண்ணு அப்படின்னு வரப்போ சமீபத்தில் எல்லாருமே அந்த மாதிரியான ஸ்டோரி லைன் தான் கையாண்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம தலைவர் எடுத்துகிட்டு இருக்கப்போ இவர் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்கு இருக்க ஸ்டைலில் நான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்கே வேற லெவலில் நின்று பூந்து விளையாட்டுருக்காரு. ஸோ அந்த சென்டிமெண்ட் ஆகட்டும், அது வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கர ஒரு விறுவிறுப்பாக, பயங்கரம்லாம் இல்லைங்க, நல்ல ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதோட பூர்த்தியாக வந்து சரி ஓகே கிளைமேக்ஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம். இல்லை கிளைமேக்ஸில் வந்து ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் தான் எல்லாரையுமே வந்து ஆட்டி படைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோன் கால்ஸ் கூட இப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ரொம்ப வைரல் ஆச்சு, அந்த 20 நிமிஷம் தியேட்டரே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த படத்தில் அந்த 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் நெகிழ வைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃபில் எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ வில்லனோட வெயிட்டேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம தலைவர் இருக்கார் அப்படின்னா ஆப்போனன்ட் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டான ஒரு கேரக்டராகவும் வெயிட்டான சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் தலைவருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் வந்து ஏஆர் முருதாஸ் அவர்கள் செகண்ட் ஹாஃபில் நீங்களும் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஈக்குவல் சப்ஜெக்ட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேரக்டரில் யோகி பாபு ஆகட்டும், நிவேதா தாமஸ் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு வழக்கம் போல் அந்த படம் இந்த படம் யார் படம்னாலுமே சரி அவரோட ஒன் டைலாக் அந்த டைமிங் டைலாக் போட்டு வேறு லெவலில் ரீச் ஆயிருக்காரு. இந்த படத்திலையும் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, சூப்பர் ஸ்டார். இதுக்கு அடுத்தது ஏஆர் முருகன் சாரோட ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அதுவே வந்து நல்ல விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கனால நம்மளுக்கு வேறு எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கல அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வர திருநங்கைகளோட பாடல் அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை நம்ம அதையும் வந்து இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி இதுதான் மேட்டர் இதுக்காக தான் அந்த பாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஸ்பாயிலரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் நாங்கள் தவிர்த்துருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தியேட்டருக்கு போய் பார்க்கணும். அந்த ஃபீலை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபீல் பண்ணிங்க அந்த எஃபெக்ட் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த திருநங்கையோட பாடல் அவ்வளோ ஹார்ட் டச்சபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பயும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ இதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அனிருத் இருக்கார். எஸ், அவரோட பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம்லாம் நின்று பேசுதுங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் இந்த பிஜிஎம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கேட்க கேட்டுகிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு தூண்டுது. ஸோ அதுதான் நம்ம அனிருத் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான அந்த மியூசிக்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னமோ தலைவருக்கும் தளபதிக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் கூட அவர் டக்குன்னு வந்து மெர்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா இருக்குது, இனிமேட்டு அவரே பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா தலைவர் வரப்பே ஆகட்டும், அவர் ஒவ்வொரு பிஜிஎம்லையுமே செதுக்கியிருக்கார். தலைவர் நான் இப்படி தான்டா காட்டுவேன், ஏஆர் முருதாஸ் சார் இப்படி டைரக்ஷன் எடுத்தானா நான் அனிருத் நான் வந்து இப்படி தான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே போட்டி போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. தலைவர் வேறு லெவலில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறாரு. எஸ், மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னலாம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேகிங் அப்படிம்பாங்களே, லேகிங்னா பெரிய லேகிங்லாம் இல்லைங்க, நம்ம நயன்தாரா போர்ஷன்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ஸோ நயன்தாரா போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப குறைச்சிருக்கலாம், குறைச்சி தான் வச்சுருக்காங்க, இன்னும் குறைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சீன்லாம் தேவையில்லையே, இது கொஞ்சம் லேக் அடிக்குது, அதாவது லேக் அடிக்குதுன்னா கொஞ்சம் இழுக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பல சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு கூர்ந்து பார்த்து இந்த படத்தில் நான் மிஸ்டேக் கண்டுபிடிப்பேன், இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும். மற்றபடி படம் அருமை வேற லெவல் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சினிமாட்டோகிராஃபி, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தலைவர் கூடயே ட்ராவல் ஆயிருக்காங்க. அண்டு ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அவர் ஒரு ஆங்கிள் இமேஜின் பண்ணார்னா சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ஒரு ஆங்கிள் வேணும் அப்படின்றத சினிமாட்டோகிராஃபர் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை கடினப்பட்டு செஞ்சுருக்காங்க இந்த படம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஸோ சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, கதையை வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நிஜமாக கதையாகட்டும் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும்
சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்க்ரீனோட எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒன்று தான். இந்த டீமுக்கு வந்து எங்கள் ஆதம் தமிழ் சிலபாக ஒரு சின்ன வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் சொல்லாமல் சந்திக்கிறேன். உங்களுக்கு எழுந்துடுறாங்க, உங்களுக்கு டெலபேட்டிக்.